செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தா என்றால் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கேனில் எனக்கும் தானே. அன்னை தமிழுக்கு என்னுடைய தலைதாழ்த்திய வணக்கம். பெருந்தகமை சான்ற அறிவு சான்ற பெருமக்களே, சான்றோர்களே, அன்பு தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தலைதாழ்த்தி தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் கூறு நல்லுலகில் தமிழ் பண்பாட்டையும் தமிழ் நெறியையும் தமிழர் வாழ்வியலையும் என்றும் நிலைப்படுத்தி காட்டவல்ல அரிய கருவூலங்களாக விளங்க வல்லவை தமிழர் படைத்த நூல்கள். அந்த நூல்களே தமிழரின் அறிவு செல்வங்களாக விளங்குகின்றன. ஒரு நூலாசிரியருடைய அனைத்து வகையான அறிவு தொகுப்பையும் அவன் தன்னுடைய படைப்பாக நூலிலே பதிவு செய்து வைத்திருக்கின்றான். தமிழரிடம் கிடைத்தற்கரிய நூல்களாக விளங்கக்கூடிய, காலத்தை வென்று நிற்கக்கூடிய அரிய பல நூல்கள் கடந்த காலங்களில் தமிழர் கைகளில் கிடைக்காத சூழலில் தமிழர் கைகளிலே தவழச் செய்து அவற்றை படிப்பதின் வாயிலாக உலகளாவிய தமிழ் சான்றோர்களும் சரி, ஏனைய அறிஞர் பெருமக்களும் சரி, அவற்றை கண்டறிந்து தமிழின் தமிழரின் உண்மைத்தன்மைகளை வரலாற்று பெருமைகளை அறிதல் வேண்டும் என்ற நோக்கிலே இன்றைய காலகட்டத்திலே ஒரு பெரிய வரலாற்று பெருமையை தேடித்தருகின்ற வகையிலே அப்படிப்பட்ட அரிய கருவூலங்களாக விளங்குகின்ற அந்த நூல்களையெல்லாம் பதிப்பித்து அவற்றை நாடி தேடி ஓடி ஒரு நீர்விடாய்ப்போல மாந்துகின்ற அந்த உணர்வு கொண்ட பெருமக்களுக்கெல்லாம் வாரி வழங்கிய ஒரு பெருமையை தேடிக்கொண்டிருக்கின்ற பெருமகன்தான் தமிழ் மண் பதிப்பக உரிமையாளர் ஐயா கோ இளவழகனார் அவர்கள். அவருடைய முயற்சியால் கிடத்தற்கரிய அரிய கருவூலங்களாக விளங்குகின்ற சான்றோர் பெருமக்களின் நூல்கள் பல இன்று வெளிவந்துள்ளன. ஒரு காலத்தில் மொழி ஞாயிறு ஞா தேவனைய பாவாணர் அவர்களுடைய நூல்கள் எங்கே எங்கே தேடி படித்து அவற்றை அறிதல் வேண்டும் என்றெல்லாம் ஒரு பெரிய வேட்கை அன்றைய கால இளைஞரிடையே இருந்தது என்று. ஆனால் அப்படிப்பட்ட கிடைத்தற்கரிய அந்த நூல்களை எல்லாம் இன்று மிக எளிமையில் கிடைக்கும்படியாக செய்த ஒரு பெருமைக்குரியவர் நம்முடைய ஐயா இளவழகனார் அவர்கள். பாவாணரின் நூல்கள், பேரறிஞர் நாசி கந்தையாப்பிள்ளை அவருடைய நூல்கள், திருவிக்காவுடைய நூல்கள் என்று தொடர்ச்சியாக அவருடைய வெளியீடுகளை நாம் குறிப்பிடலாம். நாமு வேங்கடசாமி நாட்டார்களுடைய படைப்புகள், தொல்காப்பியத்தினுடைய அத்தனை உரைகளையும் அவர் தொகுத்து வெளியிட்ட அந்த ஒரு அரிய செயல் தற்கால் மிக அண்மையிலே பாவேந்தர் பாரதிதாசனுடைய அனைத்து படைப்புகளையும் நூற்றுக்கணக்கான படைப்புகளை ஒட்டுமொத்தமாக ஒரு தரமான செம்பதிப்பாக பெருமகனார் ஐயா கோ இளவழகனார் அவர்கள் தொகுப்பாக ஏறக்குறைய 25 தொகுப்புகளாக பாவேந்தர் அவருடைய நூல்களை தொகுத்து தரமான நிலையிலே வெளியீடு செய்திருக்கின்றார்கள். தமிழ்நாட்டிலே பாவேந்தர் நூல்கள் ஒட்டுமொத்தமாக தொகுப்பாக கிடைப்பது அரிது. தனித்தனியாகவே அவற்றை நாம் கடைகளை பெற்றிருக்கின்றோம். ஆனால் ஐயா இளவழகனாருடைய பெருமுயற்சியில் ஒட்டுமொத்தமாக பாவேந்தருடைய நூல்கள் பாவேந்தம் என்ற அந்த அரிய தலைப்பிலே, தமிழியம் தமிழியக்கம் என்று பாவேந்தருடைய கொள்கை கருவூலங்களை கருத்து சிந்தனைகளை நுட்பமாக உணர்த்துகின்ற வகையிலே அதற்கு ஒட்டுமொத்தமாக பாவேந்தம் என்றே அவருடைய அத்தனை படைப்புகளையும் நூல் தொகுப்பாக கோ இளவழகனார்கள் வெளியீடு செய்திருக்கின்றார்கள். அதை தவிர்த்து அதனோடு சேர்த்து அடுத்து 1917 அன்றைய காலகட்டத்திலே எழுதி வெளியிட பெற்ற கர்ணாமிரத சாகரம் எனும் ஒரு கிடைத்தற்கரிய தமிழ் இசை கருவூலமாக விளங்கக்கூடிய ஒரு பேரிசை நூல் ஐயா இளவழகனார் அவர்களால் கண்டறிய பெற்று இன்று வெளியிட செய்ய பெற்றிருக்கின்றது. கர்ணாமிரத சாகரம் என்பது எபிரஹாம் பண்டிதர் எனும் பெரும்புலவரால், ஒரு மருத்துவரால், ஒரு இசை வல்லுநரால் வெளியீடு செய்ய பெற்ற ஒரு அரிய தொகுப்பு நூலாகும். அந்த கர்ணாமிரத சாகரத்திலே தமிழ் இசையை பற்றிய பல அரிய கருத்துக்களை குறிப்புகளை நாம் காணுகிறோம். தமிழ் இசையை பற்றிய மட்டுமல்ல, தமிழ் வரலாற்றை, தமிழர் வரலாற்றை, குமரிகண்ட வரலாற்றை, தமிழன் பிறந்தகத்தை நாம் அந்த கர்ணாமிரத சாகரத்திலே நாம் படிக்கிற பொழுது அறிந்து கொள்கிறோம். தமிழர் கண்ட வாணியலை, தமிழர் கண்ட கணக்கியலை, மேல்வா இலக்கம் கீழ்வா இலக்கம் என்று தமிழருடைய நுட்பமான கணித முறைகளை கர்ணாமிரத சாகரத்தை படிப்பதின் வாயிலாக நாம் அறிந்து கொள்கிறோம். தமிழை பற்றி, தமிழினத்தை பற்றி, தமிழரின் பெருமையை பற்றி, தமிழரின் அறிவு செல்வங்களை பற்றி நாம் ஆராய வேண்டும் என்றால், அல்லது அவற்றை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த இரண்டு தொகுப்பு நூல்களையும் படித்தாலே மிகப்பெரிய செய்திகள், மிக அரிய கருவூலங்கள், மிக அரிய செய்திகள் நமக்கு அந்த நூல்களின் வாயிலாக கட்டாயம் கிடைக்கும். எனவே இப்படியான ஒரு அரிய முயற்சியை கிடைத்தற்கரிய நூல்கள் ஆய்வாளர்கள் பலரும் சரி, அவற்றை படித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணமுடையோர், வேட்கையுடையோர் தேடி தேடி அலைந்து அலைந்து கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருந்த வேளையிலே ஐயா இளவழகனார் அவர்கள் தம்முடைய பெரும்பொருள்களை செலவு செய்து ஈகம் செய்து இந்த நூல்களையெல்லாம் வெளியீடு செய்திருக்கின்றார். அந்த நூல்களை தமிழகத்தில் அவர் வெளியீடு செய்தார்.
மலையகத்திலே நாம் இந்த நூல்களை மலையக தமிழர்களுக்கு வழங்கினால் அது பெரும் பயனாக இருக்கும், மாணவருக்கு பயனாக இருக்கும், ஆசிரியருக்கு பயனாக இருக்கும், பல்கலைக்கழக பேராசிரியருக்கு பயனாக இருக்கும், பெற்றோருக்கு பயனாக இருக்கும், அறிஞருக்கு பயனாக இருக்கும், பல்வகை தரப்பட்டாருக்கும் அது பயனாக இருக்கும், இல்லத்தில் வாழ்கின்ற இல்லத்தரசியாருக்கு பயனாக இருக்கும். பாவேந்திரன் குடும்ப விளக்கை படித்தால் குடும்பத்தில் பெண்கள் எவ்வாறு ஒரு குடும்ப விளக்காக விளங்கலாம், அந்த பெண்கள் எப்படி குடும்ப விளக்காக விளங்குகிறார்கள், குடும்பத்தை எவ்வாறு நல்வழிப்படுத்தலாம் என்கின்ற அந்த அரிய சிந்தனையை அந்த குலப்பெண்கள் அறிந்து கொள்வார்கள். அது அவர்களை பெருமைப்படுத்துகிற ஒரு நூலாக இந்த குடும்ப விளக்கு அமைகின்றது. ஒரு பெண் எப்படி இருந்தால் அந்த குடும்பம் சிறக்கும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு குடும்ப விளக்கு. ஒரு பெண் எப்படி இருக்கக்கூடாது, அந்த குடும்பம் எப்படி இருக்கக்கூடாது, அந்த குடும்பம் எப்படி இருக்கக்கூடாது என்பதை விளக்குகின்ற வகையில் பாவேந்திரன் இரண்டு வீடு அமைகின்றது. இப்படி பல அரிய நூல்கள், இந்த நூல்கள் கிடைத்திருக்கிற நூல்கள், இவற்றை மலையக தமிழர்கள், மலேசிய தமிழர்கள் வாங்கி பயிலுதல் வேண்டும். படிப்பதின் வாயிலாக அவர்களுடைய தமிழாற்றலை பெருக்கிக் கொள்ளுதல் வேண்டும், அவர்களுடைய அறிவு நுட்பத்தை பெருக்கிக் கொள்ளுதல் வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தில் இந்த நூல்களை, பெரும் பொருள் செலவில் வெளியில் பெற்ற இந்த நூல்களை மிக குறைந்த விலையில், நாம் மலேசியாவில் மலேசிய வெள்ளி 600 வெள்ளி மட்டுமே, அவற்றின் உண்மையான விலை 1000 மேற்பட்ட வெள்ளியை தாண்டுகின்றது. ஆனால் நாம் தமிழ் மக்கள் கைகளிலே அவை தவழ வேண்டும், அவற்றை அவர்கள் மிக எளிதில் பெறுதல் வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த நூல்களை நாம் தருவித்து மிக 600 வெள்ளி அளவில் மட்டுமே நாம் வழங்குகின்றோம். இந்த நூல்களை வருகின்ற மே திங்கள் 31 தொடங்கி நம்முடைய மலேசிய திருநாட்டில் நாடெங்கிலும் பல்வேறு இடங்களில் நாம் அறிமுகப்படுத்தவிருக்கின்றோம். இந்த அறிமுக நிகழ்வுக்கு இந்த நூல்கள் பாவேந்தம், கருணாமிரத சாகரம் என்ற இரண்டு அரிய கருவூலங்களாக விளங்குகின்ற இந்த நூல் தொகுப்புகளை அறிமுகம் செய்யவிருக்கின்ற அந்த அறிமுக நிகழ்வுக்கு தமிழ்நாட்டிலிருந்து எழுச்சி பேச்சாளராக இருக்கின்ற செந்தமிழன் சீமான் அவர்கள் வருகை தர ஒப்புதல் அளித்துள்ளார்கள். பாவேந்தர் பாரதிதாசனை நன்கு கற்று அவருடைய நூல்களை நன்கு ஆராய்ந்து அந்த நூல்களை பற்றிய அரிய சிந்தனைகளை எழுச்சியாக பேசி மக்களுக்கு விழிப்புணர்ச்சியை ஊட்டவல்ல பேராற்றல் வாய்ந்த பெருமகன் செந்தலை கௌதமன் அவர்களும் வரவிருக்கின்றார். இவர்களோடு சேர்ந்து இந்த நூல்களை பதிப்பு செய்து வெளியீடு செய்த ஒரு பெரிய வரலாற்று பெருமையை தேடியிருக்கின்ற ஐயா இளவழகனார் அவர்களும் வருகை தரவிருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாடு தழுவிய அளவில் தமிழ் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்ச்சியும் தமிழியம் சார்ந்த அந்த உணர்வெழுச்சியும் ஏற்படும் என்பது திண்ணம். நாம் வேண்டுவதெல்லாம் இந்த நூல்கள் அறிமுகப்படுத்தப்படுகிற ஒவ்வொரு இடங்களிலும் நம்முடைய தமிழ் அன்பர்கள் பெருந்திரளாக வந்து திரண்டு அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அவர்கள் கூறுகின்ற அந்த கருத்துக்களை செவிமடுப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த நூல்களையும் வாங்கி பெரிய அளவில் ஒத்துழைப்பு வழங்குமாறு நான் மிகப்பெரிய பணிவன்போடு விழைகின்றேன். இந்த நூல்களை ஒட்டுமொத்தமாக 600 வெள்ளி கொடுத்து அன்றைய நாள் பொழுதில் வாங்க இயலாத சூழல் இருப்போர் இன்றைய காலத்திலிருந்தே தொடங்கி பகுதி பகுதியாக தவணை முறையில் அவற்றை சேர்த்து வைத்தோ அல்லது வழங்கியோ அன்றைய காலகட்டத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என்று நான் இந்த வேளையிலே நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த நூல்களை வீட்டில் வாங்கி வைப்பது என்பது படிக்கின்றவர்களுக்கு மட்டுமல்ல, தொடர்ந்து வருகின்றவர்களுடைய தலைமுறையினருக்கும் இந்த நூல்கள் பெரும் பயனாக அமையும். எனக்கு தமிழ் படிக்க தெரியாதே, நான் எப்படி வாங்குவது என்று தமிழ் மீது பற்று வைத்திருந்தும் கூட தமிழ் அறியாத படிக்காத காரணத்தினால் ஒரு பெரிய இயக்கத்தில் சிலர் இருப்பார்கள். அப்படியானவர்கள் ஒரு பெரிய உதவியை செய்யலாம். இந்த நூல்களை வாங்கி தமிழ் படிக்க தெரிந்த அன்பர்களுக்கு அல்லது குழந்தைகளுக்கு அல்லது பள்ளிக்கூடங்களுக்கு இவர்கள் அன்பளிப்பாக வழங்கலாமே. ஒரு பள்ளிக்கூடத்திற்கு இந்த நூல்களை வாங்கி அன்பளிப்பாக வழங்குகிற பொழுது அந்த பள்ளிக்கூடத்தில் உள்ள மாணவர்களெல்லாம் வாங்கி பயில்வார்களே, அந்த பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்களும் வாங்கி பயில்வார்களே, ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் மிகப்பெரிய கருவூலமாக இந்த நூல் அமையுமே. பாவேந்தர் பாரதிதாசன் இந்த உயிரெழுத்துக்களை மையமாக வைத்துக்கொண்டே, உயிரெழுத்துக்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டே ஒரு பாடலை எழுதியிருக்கின்றார். கற்றல் கற்பித்த நடவடிக்கைகளில் உயிரெழுத்துக்களையும் மெய்யெழுத்துக்களையும் கற்பிக்கிற பொழுது அந்த பாடல் மிகப்பெரிய ஒரு துணையாக அமையும். எளிய வகையிலே குழந்தைகளுக்கு கூட செல்லுகின்ற வகையில், மழலை பள்ளியில் படிக்கின்ற குழந்தைகளுக்கும் படிக்கின்ற வகையிலே நல்ல அரிய பாடல்களை இசை போட்டும் அவர்கள் இங்கே அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். ஆசிரியர்கள் பயிற்சிகளுக்கு மிக எளிமையில் பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த நூல்கள் வெளியீடு செய்யப்படுகிற அதே வேளையிலே கிடைத்தற்கரிய ஒரு கருவூலமாக இன்னொன்றையும் நூல்களோடு சேர்த்து நாம் வழங்குகின்றோம். அதுதான் பாவேந்தர் பாரதிதாசன் அவருடைய எழுச்சிமிகு பேச்சு. பாவேந்தரின் குரலை யாரும் கேட்டிருக்க மாட்டோம். பாவேந்தர் பாரதிதாசன் என்கிற அந்த பெருமகனை அறிந்திருப்போம். ஆனால் அவர் பேசிய அந்த பேச்சை உள்ளடங்கிய குறுவட்டினையும் இந்த நூல்களோடு சேர்த்து நாம் வழங்குகின்றோம். மொத்தம் 3 குறுவட்டுகள் இந்த நூல்களோடு சேர்த்து வழங்கப்படுகின்றன. எனவே தமிழ் பெருமக்கள் இவற்றை வாங்கி பயின்று
தம்முடைய தமிழறிவையும் தமிழ் ஆற்றலையும் பெருக்கிக் கொள்ள வேண்டுவதுடன் தமிழுக்கு காவலாக விளங்கி தமிழை காக்கும் ஒரு பெரிய பொறுப்பினை செய்தருளுமாறு பணியோடு வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.